ஆகஸ்ட் 15 பிறந்தார் விஷ்ரம்மா. ஜாதகமே அவருக்கு கிடையாது, இயர் வருஷம் வைக்கல. சரி, எந்த வருஷம் தெரியும்? எட்டாவது பிள்ளை. அதனால அவங்க வெறுத்து போய் குழந்தைய பொறந்து பொறந்து இறந்துருக்கு. ஒரு ஆம்பளை குழந்தை ஓடணும்னு அப்படி பிறந்த பிள்ளை. இது ஜாதகம் எழுதாட்டி விட்டுடணும். பேர் கூட இவங்களா வச்ச பேர் இல்லை. தாத்தா அவருக்கு தாத்தா இறந்துட்டாராம். அவரே தான் பொறுப்பாரு, அவரே தான் பொறுப்பாருன்னு அவங்க அப்பா சொல்லுவாராம். கட்சியில் அவர் அவரே தான் பிறந்துட்டாரு, அதே முழுக்க அழுது பிறந்தாங்களாம். அவர் பேரே தான் ஜாதகம் பார்த்து பேர் வச்சு அப்படி அவர் பேரு தான். ஐயாவுடைய குருநாதர் யாருன்னா இருக்காங்களா? யாருன்னு தெரியல. குருவில்லாத அவரே கஷ்டப்பட்டு குரு இருந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காது. குரு இல்லாதனால இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இருந்தா எப்போ முன்னேறிப்பேன். ஐயாவை ஆட்கொண்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் ஐயா. அதுதான் 5 வயசுலேருந்து வள்ளலார் தான் இருக்கு. வள்ளலார் சன்மார்க்கி அப்பத்துலேருந்து அந்த வள்ளலார் பாட்டு தான் நானே கேட்டிருக்கேன். கூட வந்து பாடுவேன் சின்ன பிள்ளையில. அது மாதிரி தான் அவர் வள்ளலார் வள்ளலார்னு கட்சி கும்பர் வெள்ளிக்கிழமையான போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு வணங்கிட்டு ஊதுவச்செல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தேன். அம்மா தான் வழி கட்டினாங்க. ஆறு நாளில் மழை வர சொன்னாரு. பிஜிபி முன்ன வச்சு மழை வர வச்சார். பிஜிபி ஆமா பண்ணிருந்தாரு. அவரு சொல்லி வர இது பண்ணி அவர் முன்னிலையில எந்த இடத்துல வேணும் மெட்ராஸ்ல ராயபுரத்துல ஒரு நேரத்துல மழை வராத 67 மழை வராத நேரம். அந்த நேரத்துல வந்து சாமிக்கு வந்து சாமிகள்னாக்கா மழை சாமி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவருடைய வெப்சைட்லாம் இருக்குது. இருக்கா எல்லாமே தெரியும். இருக்க வெப்சைட் இருக்கா? சாமியுடைய சிஷியர் 5000 பேர் எல்லா சிகிச்சையும் கொடுத்தவங்க. ஒளியும் வந்து ரெண்டு இவங்களுக்கும் கொடுத்துருக்கிற 5000 சிஷியர்கள் தலைமை சிஷ்யை. அதுக்கப்புறம் வந்து 5000 பேர். சரிம்மா. அம்மா நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களம்மா. அம்மா சத்த பொண்ணு மாமன் பொண்ணு. சரிம்மா. நாங்க ஒண்ணு ஒன்னாரப்பட்டேன். ஒன்னாரப்பட்டீங்க? ராயபுரம். உறவு முறையே அத்தையே எங்க அப்பா கொடுத்துட்டாங்க. சரிம்மா. அவங்க அத்தையே எங்க அப்பா கொடுத்துட்டாங்க. எங்க அத்தையே அவரு அப்பா கொடுத்துட்டாங்க. ஓ அப்படி உறவு முறை. பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினான். சரிம்மா. அதே மாதிரிதான் எங்களை அந்த கால் வழி போவாழ சொந்தக்காரமே கொடுத்துருந்தோம். என்ன அவருக்கு கொடுத்தாங்க. சரிம்மா. நீங்கள் தோற்றம் உங்களுடைய தோற்றம் என்னம்மா? இந்த தேதி வந்து ரொம்ப மருந்தி ஆகி போச்சு. 80 வயசு ஆகுது எனக்கு. சரிம்மா. அவர் 82 சமாதி ஆனார். சமாதியில் 82 என்ன நட்சத்திரம் என்ன இதுமா தேதியில் சமாதி நிலை அடைஞ்சது என்ன மீனராசி? மீனராசி தேவதையே அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணி நைட்டு 1 ஆச்சு அவரை சாபனம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நல்ல ஒரு படிப்பாளி. அவங்க எல்லாருக்கும் வந்து தீட்சைக்கு தருவாரு. நல்ல உள்ளவர் தான். நல்ல வழிபாடு விநாயகர் வழிபாடு வச்சு விநாயகர் கொடுப்பாரு எல்லாருக்கும். ரொம்ப அவருக்கு ஹோமங்கள் நடத்துவாரு. சில இதெல்லாம் நல்ல கைபாடு நடத்தி எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இறந்த பிறகுதான் இவர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சாங்கல்ல. இறந்த பின்னால்தான் எடுத்தாங்க. இறந்தது அங்க இந்த வீட்லயா? இந்த வீட்டுலதான் இறந்துட்டாரு. இந்த வீட்டுலதான் இருந்தாரு. அவர் இறக்க முன்னே பாருங்க, ரெண்டு பேருக்கும் சிலை அமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பழியங்கலையில செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு ஆர்டர் முடிஞ்சிட்டு ஐயாவுக்கு வந்து சொல்ல வர சொல்ல ஐயா காலமாயிட்டாங்க. அப்போ ஐயா போய் அவர் சிலையை பார்க்கல. பார்க்கல பண்ணல.
அந்த சிலை எங்க இருக்கு? உள்ள வச்சிருக்காங்களா? வீட்டுல மெயின்ல உள்ள. ஆமா ஆமா, ஒரு சிலை ஒண்ணு இருக்கு மண்டபத்துல தாடி வச்சு. அம்மா சிலை எப்போ கூட ரெண்டு பேரும் தான் வந்துச்சு. அம்மா சிலை உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்களா? ரெண்டு பேரும் தீட்சிக்கப்பட்டவங்க தான். ஓ சரி சரி. இன்னைக்கு வந்து இந்த சமாதி வந்து எப்போ இன்னைக்கு கட்டிட்டு இருக்கணும். ஊருக்காரர்கிட்ட கேட்டாங்க, கொண்டாங்க, ரூபாய் எதை கேட்டாங்க, ரூபாய்லாம் கொடுக்குறேன், நல்லா முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு இந்த ஊருக்காரங்க கொஞ்சம் ஆட்சேபம் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு உடம்பு கொடுத்தா எல்லாருமே வரவங்களா, யாருனா சாமியாரங்களும் உடம்பு வைப்பாங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும்ன்றது வேடா கடம் புடிச்சாங்க. கொஞ்சம் கேஸ்கேல் போட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்சியும் அப்படி இப்படி கொஞ்சம் கலந்துருச்சு, அப்படியே இருக்குது. இருந்தாலும் இது வந்து வெயிட்டிங்கில் நிற்குதுன்னா அம்மா எதனா ஆனாதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றா நடக்கணுன்றவள பழங்காலத்துல நீங்க ஐயாவை விடலாம் இருந்தீங்க பாத்துக்கிறீங்கல்ல? ஐயாவை என்ன வந்து அம்மா இந்த புத்துக்குள்ள என்னமா இருக்குதாங்க, அங்க என்ன உங்களுக்கு கிடைக்குது, நீ ஒருத்த உக்காந்துருக்கீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களை கூட சேவை செஞ்சு எங்களுக்கு தீபம் பண்ணி எங்களை வழிபாடு பண்ணுங்க, நாங்க எதனா ஆனா எங்களுக்கு தீபம் ஏற்றிட்டு இருங்க அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் பேசுவார். என்ன நான் சொன்னேன், சாமி நான் இன்னைக்கு அம்மா உண்டு இல்லை சாமி, நான் சின்ன வயசு 10 வயசுலேருந்து அவளுக்கு ஐக்காயிட்டேன், அதனால அந்த அம்மா இதுதான் எனக்கு வேணும். அவ கொடுக்குறாங்க அம்மா எனக்கு வேணும்ல, அவங்களுக்கு எனக்கு வேணும்னா அங்கே உட்காந்துருக்கேன் தெரியாது. ஐயா இங்கே அந்த தொட்டு அன்னைக்கு காலையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் போய் அவருக்கு தீபம் ஏற்றி ஒரு சந்தனம் போட்டு வச்சு அவருக்கு அந்த சொன்ன வார்த்தை என் கையால ஏத்தனாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.